ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்கப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கோ ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லோக்கோ ஆப் பற்றி வீடியோ போட சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் நேற்றுலேருந்து யூஸ் பண்ணி இந்த ஆப்பில் என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா லோக்கோ ஆப்பையும் வெவுட்ரு ஆப்பையும் கம்பேர் பண்ணி என்னென்னலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த லோக்கோ ஆப்பில் எப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கூகுள், ஃபேஸ்புக், ஃபோன் நம்பர் இது மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்றில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். டெய்லியும் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்க்ராச் பண்ணி கோல்ட்ஸ் வந்து கோல்டு காயின் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓடிட்டுருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா மேலே ஓடிட்டுருக்கும். கீழே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் சிம்பிள் இருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸ் சிம்பிள் என்னென்னா நம்ம சேர்த்தவ கோல்டு காயின்ஸ் கோல்டு காயின்ஸ் அந்த டைமண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்டிக்கராக சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சேர்த்தவ கோல்டு காயின்ஸு இந்த டைமண்ட்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன் ரேங்கிங் இந்த மாதிரி ரூட்டில் இருக்க மாதிரி ஃபேன் ரேங்கிங் அவங்க கொடுக்கவே கிவ்வேலாம் எந்த இடத்துலையும் செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ஷனுமே இல்லை. இப்போ இவங்க ஸ்ட்ரீமை நம்ம ஏன் தான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்குது. ஒன்று, நம்ம தெரிஞ்ச யூடியூபர்ஸ் யாராவது ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரீமை நம்ம எப்பயும் போல் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி இந்த ஆப்பில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது 100 டைமண்ட்ஸ், 200 டைமண்ட்ஸ் இந்த மாதிரி டைமண்ட்ஸு யூஸ் இதெல்லாம் கிவ்வே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அவங்க ஸ்ட்ரீமை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கோல்டு காயின்ஸ் வச்செல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி அமேசான் வவுச்சர், ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் இந்த மாதிரி 2-3 வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அதுவும் ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதுவும் இப்போ வந்து கம்மிங் சூனில் தான் இருக்குது. இப்போயும் கூட அது அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட்டு கேம் விளாண்டு அந்த கோல்டு காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுற மாதிரி அதுக்கு தனியாக ஒரு செக்ஷனையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கேம் விளாண்டு அந்த கோல்டு காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணி அமேசான் வவுச்சர், ஃப்ளிப்கார்ட் வவுச்சர்ஸ்லாம் நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காயின்ஸுக்கு பக்கத்தில் இருக்க டைமண்ட்ஸ் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா நம்ம அந்த டைமண்ட்ஸை வியூ ட்ராப் மாதிரியே காசு கொடுத்து அந்த டைமண்ட்ஸை வாங்கணும். காசு கொடுத்து வாங்கி அவங்களுக்கு வந்து ஸ்டிக்கராக சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து யூஸராக நம்ம அந்த லோக்கோ ஆப்பை யூஸ் பண்ணணுன்னா இதெல்லாம் இந்தந்த வழியாக தான் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறது குவாலிட்டியாக அவங்களால ஸ்ட்ரீம் பண்ண முடியும். நான் மட்டும்தான் இந்த லோக்கோ ஆப்பில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். மொபைல் நெட்ரு வச்சு ஸ்ட்ரீம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரீம் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லணும். இப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு எப்படிலாம் காசு வரும், என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் செட்டப் ஸ்ட்ரீம்னு கொடுத்து உங்களோட லாகின் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபோன் நம்பரும் ஜிமெயிலும் கேட்பாங்க. இதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரீமாக அதில் வந்து உங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துருவாங்க. உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் எப்பயும் போல் யூடியூப், ரூட்ரு இந்த எல்லா ஸ்ட்ரீமிங் ஆப்ஸில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறது மூலிமா எப்படி காசு வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வியூவர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு வந்து காசாக கிடைக்கும். எப்படின்னா இந்த வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா காசை டைமண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி டைமண்ட்ஸை ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணி ஸ்டிக்கரை வந்து ஸ்ட்ரீமர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறாங்க லைவ் சேட்டில். அந்த லைவ் சேட்டில் சென்ட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டைமண்ட்ஸாக மாறி டைமண்ட்ஸ்லேருந்து மணியாக மாறி அவங்களுக்கு ஆட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர இந்த இங்கே எந்த இடத்துலையுமே லிசனிங் அவர்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே அங்கே கொடுக்கல. அதனால இந்த மாதிரி வழியில் மட்டும்தான் காசு கிடைக்கிற மாதிரின்னு எனக்கு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். லோக்கோ பற்றி எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு எதாவது ஆப் பற்றி தெரியணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அந்த ஆப்பை பற்றின வீடியோ நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் 1K அடிக்கணும்னா உங்களோட சப்போர்ட் ரொம்பவும் முக்கியம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.